சோளம், சோளத்தை வந்து இது வெள்ளச்சோளம். நம்ம அதில் வந்து இறுங்கு சோளத்தை பார்த்தோம், சோப்பு கலரில் இருக்கும். இது வந்து வெள்ளச்சோளம், அது நாட்டு சோளம். இது வந்து நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் வந்து நம்முடைய உணவு, பெரும்பாலான உணவு இதுதான். வரகு சாமத்தனை எப்படி உணவாக நமக்கு இருந்துச்சோ அதே போல் எல்லா வீடுகளையும் வந்து சோளத்தை தான் இடித்து இந்த காடின்னு சொல்லுவோம், இந்த காடி கிண்டி குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த கூழ் தான், இந்த சோளக்கூழ் தான் பிரதான உணவு, ஒரு வகையான உணவாக இருந்தது. அப்போ இந்த உணவுகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உடலில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளை அரிசிங்க வந்து ஒரு அரிசி வந்து இங்கே ஒரு திணிக்கப்பட்டதோ அதன் பிறகு தான் நமக்கு அடிப்படையில் உள்ள வியாதிகள் பூரா வந்து வர ஆரம்பிச்சு. இந்த சொல்லப்போ நீரிழிவு நோய் ஒரு பக்கம், இன்றைக்கி கார்பெட்டுகளின் சதியாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது குறிப்பாக நீரிழிவு நோய்ங்கிறது வந்து முன்னாடி அந்த பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும், வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கு தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு நோய், பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோயை இருந்துச்சு. ஏன்னா காரணம், அதிகமாக சோளத்து தானியங்களை பயன்படுத்தாமல் அவங்க வெள்ளை அரிசியை வந்து அன்றைக்கி பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு அது எப்படி, இந்த ட்ரெண்ட் எப்படி தலைகளை எப்படி மாறிச்சுன்னா, அரிசியை பூரா, அரிசியை பூரா நாம் சாப்பிடுதோம், வெள்ளை அரிசியை பூரா நம்ம சாப்பிடுதோம். அப்புறம் இந்த சிறுதானியங்கள் பூரா, இந்த வரகு சாமை தினை குதிரவாளி கேழ்வரகு கம்பு இது எல்லாமே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய கடைகளில் அதை மாவாவோ அரிசியாவோ அப்படி விற்று இன்னைக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்க கூட அதை வந்து அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்கி அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க சாப்பிட்ட அன்னைக்கு அந்த சாப்பாடை நம்ம வந்து இதுதான் உயர்வான ஒரு உணவு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒரு கௌரவமாகவும் பார்த்தோம். அதாவது நெல் அரிசி சோறு அப்படின்னு சொன்னால் அது பெரிய கௌரவம் பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. அந்த சோளக்காடி, அதே போல் வந்து இந்த சிறுதானி வரகரிசி சாப்பாடு, குதிரவாளி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டு இருந்த காலகட்டங்களில் அரிசிங்கிறது ஒரு எட்டாக் கடியாக இருந்துச்சு. இப்போ அரிசி இங்கே வந்துட்டு இதை பூரா இந்த விவரம் தெரிஞ்சவங்க வசதி வாய்ப்பு உள்ளவங்க பூரா வந்து இன்றைக்கி கேழ்வரகு ராகி டோன்னு சொல்லி ஒரு பாக்கெட்டில் போட்டு வைக்காங்க. அந்த ராகி டோன் என்ன சொன்னாக்கி வந்து நம்ம ராகி, அது கேழ்வரகு மாவு. அப்போ அந்த அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது. அப்போ பாக்கெட்டில் அடைச்சி வர்ற உணவுகள் வந்து பிரதான உணவாக எல்லோரும் கண்ணுக்கும் தெரியுது. அதே நேரத்தில் அன்னைக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்ட உணவு தான். இந்த வேளாண்மையை வந்து இது மரபு சார்ந்த ஒரு வேளாண்மை, அதாவது நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த விவசாயம். 1958 பிறகு தான் இந்த ரசாயன உரங்களுடைய தாக்கம் இங்கே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து இந்த வகையான விவசாயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஆரோக்கியம் இன்றைக்கி இல்லை. அப்படின்னா அதுக்கான அடிப்படை வந்து உணவு தான். அந்த சிறுதானியங்களை நம்ம மறக்கும் போது எல்லாமே நம்ம மறக்கடிக்கப்படும். நம்முடைய உடம்பை பற்றி உள்ள ஆரோக்கியம் நமக்கு மறந்தே போச்சு. ருசிக்கு சாப்பிட்ற நிலை வந்து ஆரோக்கியத்துக்கு சாப்பிடக்கூடிய நிலை போயிட்டு. அன்னைக்கு ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்டாங்க, ருசிக்கு சாப்பிடல. இன்னைக்கு ருசிக்கு சாப்பிட்டாங்க, ஆரோக்கியத்தை விட்டுட்டாங்க. அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த வகையான நோய்கள், பல விதமான நோய்கள் வர்றதுக்கான காரணம். இப்போ நம்ம நாங்கள் இப்படி பயன் இந்த தோட்டத்தில் முழுக்க முழுக்க ஒர் 10 ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம், முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான். இயற்கையை நம்பி இயற்கையை சார்ந்து செய்யக்கூடிய இந்த விவசாயம், இயற்கையுடைய விவசாயம். இதில் எந்த விதமான ரசாயனங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ நம்ம பயன்படுத்துறது கிடையாது. காரணம், ஒரு தற்சார்பு விதையை நானே எடுத்துக்கிடுவேன். இப்போ சோளத்துலேருந்து நான் வந்து இந்த முறை வந்து சாப்பாட்டுக்கு போக, நான் விற்று போக அந்த எனக்கான விதைகள் நான் எடுத்து வச்சுக்கிடுவேன். வரகுலேருந்து நான் விதை எடுத்து வச்சுருவேன், சாமையிலேருந்து விதை எடுத்து வச்சுக்கிடுவேன், தினையிலேருந்து எடுத்து வச்சுக்கிடுவேன், குதிரவாளிலேருந்து எடுத்து வச்சுக்கிடுவேன். அப்போ எல்லா விதைகளும் நான் சேமித்து வச்சுருவேன். அப்புறமாட்டு நெல் அதே போல் தான், ஒவ்வொரு முறையும் வந்து எனக்கு தகுந்த விதைகளை வந்து நான் சேமித்து வச்சு இந்த நாட்டு விதைகள் வந்து பாதுகாக்கப்படணும். ஒவ்வொரு முறையும் வந்து இந்த விதைகள், நெல் விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம இந்த பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான சமரசம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் இந்த விவசாயத்தை நம்ம கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். அடுத்த தலைமுறைக்கு அந்த மரபு சார்ந்த அந்த வேளாண்மையும் நம்முடைய மரபு கலாச்சாரத்தையும் வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு இயற்கை விவசாயிக்கும் அதுக்கான பங்களிப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கான கடமையாக அவங்க வந்து நம்ம செயலாற்றிக்கிட்டு இருக்கோம். ரசாயன உரங்களை நம்ம வாங்க போகிறது கிடையாது. அதே போல் பூச்சிக்கொல்லி மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறது வந்து என்னைக்கு உயிர்கொல்லி மருந்து. அது வந்து அது பூச்சியை மட்டும் கொள்ளாது, மனுஷனையும் கொண்டுரும். இப்போ நம்ம அந்த மருந்து சாப்பிட்டு வைக்க நம்மளும் அந்த பூச்சியை போல் நம்மளும் இறக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அப்புறமேட்டு அந்த பூச்சி விரட்டி, இந்த மூலிகை பூச்சியை விரட்ட தான் சேர்மையக்கூடிய பூச்சியை கொல்லக்கூடாது. பூச்சிக்கு விஷம்னு சொன்னால் நமக்கு விஷம்தான். ஒரு பூச்சி ஒரு உயிரால் சாகுதுன்னு சொன்னால் அப்போ அந்த மருந்தடிக்கப்படக்கூடிய அந்த தானியங்களும் சரி காய்கறிகளும் சரி அதில் அந்த விஷங்கள் ஊடுருவும் போது வந்து அது மெல்லக்குள்ள விஷமாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இதை தவிர்க்கணும்னு சொன்னால் நாம் இன்றைக்கி பல நிறுவனங்கள் பல கம்பெனிகள் வந்து எல்லா விதமான விதைகளையும் விதைகளில் முதல்ல இந்த ரசாயன மருந்துகளில் முக்கிய தான் அந்த விதையை விற்பனை பண்ணுறாங்க.
அப்போ ஆரம்ப கட்டத்துல விதைகளையும் நெஞ்ச கலந்துருந்தாங்க. அப்புறமாட்டு விதையை ஊனும் போது வந்து ரசாயன உரங்களை போட்டு நடுதாங்க. அதுக்கப்புறமாட்டு பூ பிடிக்கிறதுக்கு ஒரு மருந்து, பிஞ்சு பிடிக்க ஒரு மருந்து, காய் சைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு மருந்து சொல்லி எல்லா வகையான கெமிக்கல்.